Hi friends, UPSC CSE 2019 prelims CSAT question paper लगुड़िय aptitude portion ना இந்த seriesல solve பண்ணி காட்டிட்டிருக்கிறேன் இதுடிய previous videos நீங்க பார்க்கணுனா அதுடிய link descriptionல இருக்குது உங்களுக்கு வேணுனா அதை நீங்க check பண்ணிக்கலாம் okay, இப்போ இந்த part 5 video வந்து start பண்ணலாம் 16th sum in a conference Out of a total 100 participants, 70 are Indians. If 60 of the total participants are vegetarian, then which of the following statements is or are correct? Statement 1. At least 30 Indian participants are vegetarian. Part 2. At least 10 Indian participants are non-vegetarian. Select the correct answer using quotes given below. ओके ஒரு கான்ஃபரன்ஸ்ல 100 பேர் கலந்துக்கறாங்க அந்த கான்ஃபரன்ஸ்ல 70 பேர் இந்தியன்ஸ் 60 பேர் வெஜிடேரியன் அப்போ இங்க கீழ ஒரு ரெண்டு ஸ்டேட்மென்ட் கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மென்ட் குறஞ்சது 30 இந்தியன்ஸ் வந்து வெஜிடேரியனா இருப்பாங்க ஸ்டேட்மென்ட் 2 குறஞ்சது 10 இந்தியன்ஸ் வந்து நான் வெஜிடேரியனா இருப்பாங்க அப்படினு சொல்லிருக்காங்க சோ மேல கொடுத்திருக்கிற டேட்டா வச்சு இந்த கீழ இருக்கிற ரெண்டு ஸ்டேட்மென்ட்டும் கரெக்ட்டா அப்படிங்கறத நாம வந்து டிரைவ் பண்ணனும் ओके இப்போ இந்த சம் எப்படி செய்றான்னு பார்க்கலாம் இத வந்து ஒரு வென் டயகிராம்ல இப்ப நான் வந்து ரெப்ரசன்ட் பண்றேன் ओके இது ஏ இது பி ஏ வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுனா இந்தியன்ஸ் அண்ட் பி வந்து வெஜிடேரியன்ஸ் இப்போ இது ஓவரால் இந்த பாக்ஸ்ல இருக்க ஓவரால் இந்த பாக்ஸ் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுனா ஓவரால் பார்ட்டிசிபன்ட்ஸ் சோ அது வந்து மொத்தம் 100 பீப்பிள்ஸ் இதுல இந்தியன்ஸ் வந்து 70 அண்ட் வெஜிடேரியன்ஸ் வந்து 60 இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மென்ட்ல நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கனா மினிமம் मिनिमम 30 पीपल्स வந்து இந்தியனாவும் இருக்காங்க அவங்க வந்து வெஜிடேரியனாவும் இருக்காங்க சோ இந்த இந்த இடம் இந்தியன்ஸ் as well as vegetarian இத வந்து நம்ம மேத்தமேட்டிக்கல் டம்ல எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோனா pf a intersect b அதாவது a as well as b அப்படினு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் இதுதான் இப்போ என்னன்னு ஃபைண்ட் பண்ணனும் சோ இத தெரிஞ்சிக்கிறதுக்கு வந்து நமக்கு கொடுத்திருக்கிற டேட்டா வச்சு நம்ம ஒரு ஃபார்முலால இத டிரைவ் பண்ணலாம் P of A union B is equal to P of A plus P of B minus P of A intersect B. இது ஒரு ஃபார்முலா. இந்த A union B ங்கிறது தான் ஓவர்ஆல் வேல்யூ. தட் இஸ் 100. So 100 is equal to 70 plus 60 minus இந்த x. இது x னு எடுத்துக்கலாம். So நமக்கு வந்து இத டெரிவேட் பண்ணா அந்த x is equal to 30 அப்படினு சொல்லி ஆன்சர் வரும். So இது வந்து 30. இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மென்ட் வந்து டிரைவ் பண்ணியாச்சு குறஞ்சது 30 இந்தியன்ஸ் பார்ட்டிசிபன்ட்ஸ் ஆர் வெஜ் அதாவது அவங்க இந்தியன்ஸ் as well as vegetarian இது வந்து ஸ்டேட்மென்ட் கரெக்ட் இந்த क्वेश्चंस பொறுத்த வரைக்கும் முத ஒரு மூணு क्वेश्चंस வந்து ஆல்ரெடி ஆன்சர் வந்து நான் ஃபில் பண்ணி இருப்பேன் இது எதனாலனா ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு அப்புறம் சின்ன சின்ன எரர்ஸ் இருந்ததனால இந்த வீடியோ வந்து என்னால கண்டினியூ பண்ண முடியாம இத வந்து நான் திருப்பி ரெக்கார்ட் பண்ணேன் அதனால இதுல வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் செஞ்சப்போ இந்த ஆன்சர்ஸ் வந்து ஆல்ரெடி இதல வந்து மார்க் பண்ணிருக்கோம் சோ இத வந்து ஐ அம் சாரி ஃபார் தட் இந்த மிஸ்டேக்க வந்து நீங்க வந்து மைண்ட் பண்ணாம இந்த வீடியோ வந்து நீங்க கண்டினியூ பண்ணி பார்க்கணும் நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மென்ட் வந்து நமக்கு கரெக்ட் அப்படி தெரிஞ்சிருச்சு இப்போ செகண்ட் ஸ்டேட்மென்ட் அட்லீஸ்ட் 10 இந்தியன் பார்ட்டிசிபன்ட்ஸ் ஆர் நான் வெஜ் இத வந்து எப்படி சொல்லலாம்னா இப்போ இதல கொடுத்திருக்கிற இந்த 60 இந்த 60 வெஜ் னு சொல்லிருக்காங்க இல்லையா இந்த 60 வெஜிடேரியன்ஸுமே இந்தியன்ஸா இருந்தா கூட இங்க வந்து 10 இந்தியன்ஸ் வந்து ரிமைனிங் இருப்பாங்க சோ அவங்க வந்து ஆப்வியாஸ்லி நான் வெஜா இருப்பாங்க சோ அதனால செகண்ட் ஸ்டேட்மென்ட் நமக்கு வந்து கரெக்ட் இப்போ ஆன்சர்ல செக் பண்ணனும்னா போத் 1 அண்ட் 2 ஓகே இப்போ 17th क्वेश्चन பார்க்கலாம் All members of a club
went to Mumbai and stayed in a hotel. On the first day, 80% went for shopping and 50% went for sightseeing, whereas 10% took rest in the hotel. Which of the following conclusions can be drawn from the above data? Statement 1. 40% members went for shopping as well as sightseeing. Say statement 2. 20% members went for only shopping. Select the correct answer using the code given below. Okay, இப்போ இந்த சம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுவும் அதே வென் டயகிராம் மெத்தட்ல தான் நான் வந்து சால்வ் பண்ணி காட்ட போறேன். ஓகே, இப்போ பார்த்துட்டீங்கன்னா இதையும் அதே மாதிரி ஒரு வென் டயகிராம். இப்போ இந்த பாக்ஸ் வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணா, ஓவரால் பார்ட்டிசிபன்ஸ். நமக்கு வந்து பெர்சன்டேஜ்ல கொடுத்துருக்கனால இதை வந்து நம்ம 100 அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த 100ல வந்து இப்போ இது வந்து ஏ அண்ட் இது பி. ஏ வந்து ஷாப்பிங், பி வந்து சைட் சீயிங். அண்ட் ஷாப்பிங் போனவங்க வந்து 80 பீப்புள்ஸ் அண்ட் சைட் சீயிங் போனவங்க வந்து 50 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு 10 இந்த ரிமைனிங் போர்ஷன் இருக்கு இல்லையா, இந்த எம்டி, இந்த சர்க்கிள்ஸ் இல்லாமல் இருக்கிற இந்த ரிமைனிங் எம்டி போர்ஷன், இந்த ஷேட் பண்ண இந்த பொசிஷன் வந்து எவ்வளவா இருக்கும்னு கேட்டிங்கன்னா, இது வந்து 10. ஏன்னா அவங்க ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க இந்த 10% பீப்புள் வந்து எங்கேயுமே போகலை, ஹோட்டல்லே ஸ்டே பண்ணாங்கன்னு சொல்லி. ஸோ அவங்க வந்து ஷாப்பிங்கும் போகல, சைட் சீயிங்கும் போகல. இந்த ஷேடட் பொசிஷன் வந்து 10. இந்த ஓவரால் இந்த பாக்ஸில் இருக்கிற மொத்த வேல்யூ தான் 100. இப்போ வந்து இதையும் நம்ம மேலே கொடுத்துருக்குற அதே ஈக்குவேஷனில் சால்வ் பண்ணோன்னா நமக்கு வந்து இப்போ ஏ யூனியன் பி வந்து என்னவாக இருக்கும்னா 90. ஏன்னா அந்த 10-ஐ வந்து நம்ம மைனஸ் பண்ணிடணும். 90 இஸ் ஈக்குவல் டு ஷாப்பிங் வந்து 80 ப்ளஸ் சைட் சீயிங் வந்து 50 மைனஸ் இதோடைய ரெண்டுமே பண்ணவங்க தான் இன்டர்செக்ஷன். ஸோ இது வந்து எக்ஸ்னு எடுத்துக்கலாம். இந்த சம் படி சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸோட வேல்யூ வந்து 40 அப்படின்னு கிடைக்கும். 40ங்கிறது வந்து இந்த இன்டர்செக்ஷன், அதாவது 40% பீப்புள் வந்து ஷாப்பிங் ஆஸ் வெல் அஸ் சைட் சீயிங் போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இதில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் நமக்கு கொடுத்துருக்குற ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். இப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல வந்து ஒன்லி 20% பீப்புள் மட்டும் ஷாப்பிங் மட்டும்தான் போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா இந்த ஓவரால் சர்க்கிள் வந்து 80, இதில் வந்து இந்த கொஞ்சம் போர்ஷன் வந்து 40 அப்படின்னா ரிமைனிங் போர்ஷன் என்னவாக இருக்கும், அகெயின் ரிமைனிங் 40 வந்து இதில் ஃபில் ஆகும். ஸோ நமக்கு வந்து அங்கே 20 சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது வந்து ராங், ஆன்சர் வந்து 40. ஸோ நமக்கு செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ராங். ஓகே, இப்போ இது வந்து ஆன்சரில் செக் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, 1 only. ஓகே, இப்போ 18th சம் பார்க்கலாம். இன் எ ஸ்கூல் 60% ஸ்டூடெண்ட்ஸ் பிளே கிரிக்கெட். A student who does not play cricket plays football. Every football player has got a two-wheeler. Which of the following conclusion cannot be drawn from the above data? Okay, first statement. 60% of the students do not have two-wheeler. Statement 2. No cricketer has a two-wheeler. Statement 3. Cricket players do not play football. Select the correct answer using given code below. Okay, இந்த கொஸ்டின்ல ரொம்ப இம்பார்ட்டண்டாக நம்ம கவனிக்க வேண்டியது இந்த கெனாட் அப்படிங்கிற வார்த்தை தான். பிகாஸ் இதுக்கு முன்னாடி நம்ம சால்வ் பண்ண அந்த ரெண்டு சம்ஸ்லேயுமே கொடுத்துருக்கிற டேட்டாவிலேருந்து நம்மளால் டெரைவ் பண்ண அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து கரெக்ட்னு டெரைவ் பண்ணக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டும்தான் இங்கே வந்து கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. பட் இந்த கொஸ்டினில் வந்து டிரைவ் பண்ண முடியாத ஸ்டேட்மெண்ட்ஸ் எதெல்லாம்னு சொல்லின்னு கேட்டிருக்கிறாங்க. இப்போ இதில் வந்து 60 ஒரு ஸ்கூலில் வந்து 60% பீப்புள் வந்து கிரிக்கெட் விளையாடுறாங்க. கிரிக்கெட் விளையாட முடியாதவங்க ஃபுட்பால் விளையாடுறாங்க, இது ஒரு டேட்டா. அண்ட் அதுக்கப்புறம் ஃபுட்பால் பிளேயர்ஸ் எல்லாருக்கிட்டேயுமே டூ வீலர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மூணு டேட்டா வச்சு நம்ம கொடுத்துருக்குற கீழே கொடுத்துருக்க இந்த மூணு ஸ்டேட்மெண்ட்ஸ் கரெக்டாக செக் பண்ண போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், 60% ஆஃப் த ஸ்டூடெண்ட் டு நாட் ஹாவ் டூ வீலர். 60% ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட டூ வீலர் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை வந்து நம்மளால் டெரைவ் பண்ண முடியாது பிகாஸ் இங்கே வந்து ஃபுட்பால் பிளேயர்ஸ் கிட்ட டூ வீலர் இருக்குன்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்களே தவிர, அதுக்காக
கிரிக்கெட் பிளேயர்ஸ் கிட்ட டூ வீலர் இல்லை அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம வந்துட முடியாது. ஏன்னா இங்கே அதை நமக்கு டேட்டாஸ் அந்த அது ரிலேட்டடாக எந்த டேட்டாவும் கொடுக்கல. ஸோ அதனால் இந்த ரிமே 60% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கண்டிப்பாக இது வந்து கன்க்ளூட் பண்ண முடியாது, இதுக்காக இது வந்து நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியாது. ஸோ இது வந்து ராங். செகண்ட் பார்த்தீங்கன்னா அதே தான், நோ கிரிக்கெட்டர் ஹேஸ் அ டூ வீலர், சேம் அதே க்வெஸ்சன் தான் ரிப்பீட்டட். எந்த ஒரு கிரிக்கெட்டர் கிட்டையும் டூ வீலர் இல்லை அப்படிங்கிறத நம்மளால இங்கே ப்ரூவ் பண்ண முடியாது. ஸோ அதனால செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் ராங். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் பிளேயர்ஸ் டு நாட் பிளே ஃபுட்பால். இதை தான் நமக்கு வந்து ரெண்டாவது டேட்டாவில் சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னா கிரிக்கெட் விளையாடாத பிளேயர்ஸ் வந்து ஃபுட்பால் விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் இங்கேயும் ஸ்டேட்மெண்ட் அதான் கொடுத்துருக்குறாங்க, கிரிக்கெட் பிளேயர்ஸ் வந்து ஃபுட்பால் விளையாடுறதில்ல, ரெண்டும் ஒன்று தான். ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும். இப்போ ஆன்சரில் வந்து ப்ரூவ் பண்ண முடியாத ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஒன் அண்ட் டூ ஒன்லி, ஆப்ஷன் வந்து ஏ. ஓகே, இப்போ 19th சம் பார்த்துடலாம். இஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 25 அண்ட் ஒய் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 40, தென் விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் ஆல்வேஸ் கரெக்ட். இதில் வந்து ஒரு நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட், எக்ஸ் அப்படிங்கிற நம்பர் வந்து 25 இல்லைனா அதுக்கு அதை விட பெரிய நம்பர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஒய்ங்கிறது வந்து 40 இல்லைனா அதை விட சின்ன நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை வச்சு கீழே கொடுத்துருக்குற இந்த நாலு ஆன்சர்ஸில் எது கரெக்ட் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம டிரைவ் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ் வந்து கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 25 அண்ட் ஒய் வந்து லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 40. ஸோ இதில் வந்து மினிமம் அண்ட் மேக்ஸிமம்னு ரெண்டு வேல்யூஸ் நம்ம இதில் வந்து நமக்கு கண்டுபிடிக்கலாம். ஸோ மினிமம் அண்ட் மேக்ஸிமம் இதில் வந்து 25 இல்லைனா அதை விட பெரிய வேல்யூ. ஸோ இதில் வந்து மினிமமே 25, மேக்ஸிமம் வந்து நம்மளால் ஃபைன் பண்ண முடியாது, இது இன்ஃபினிட்டிவ். அண்ட் இங்கே வந்து மினிமம் வந்து 0, மேக்ஸிமம் வந்து 40. இது வந்து ஒரு ஒரு எப்படி சொல்ல ஒரு நான் நெகட்டிவ் நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இதோட மினிமம் வேல்யூ 0 தான். இதில் வந்து நெகட்டிவ்ஸும் இன்க்ளூட் ஆச்சுதுன்னா நம்மளால் இதை மைனஸ் இன்ஃபினிட்டி தான் இதோட மினிமம் வேல்யூவாக இருந்திருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம நான் நெகட்டிவ் இன்டீஜர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது வந்து மினிமம் 0. ஓகே, இப்போ இதில் ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க நமக்கு, எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் ஒய் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. இது வந்து எல்லா சுச்சுவேஷன்லேயும் கரெக்டானு பார்த்தீங்கன்னா இல்லை. ஏன்னா இஃப் சப்போஸ் எக்ஸ் வந்து 25 அப்படின்னு எடுத்துக்கலாம் அண்ட் ஒய் வந்து 40 அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு இந்த இதில் கொடுத்துருக்கிறது வந்து நமக்கு 25 கிரேட்டர் தேன் 40 அப்படின்னு கொடுத்தா இது வந்து மிஸ்பேச், இட்ஸ் வந்து ராங். ஸோ அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் கிடையாது, ப்ரூவ் பண்ண முடியாது. அண்ட் செகண்ட் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா இந்த ஒய் சாரி y மைனஸ் எக்ஸ், இது வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா கிரேட்டர் தேன் 50 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சாரி ஆப்ஷன் பி வந்து y மைனஸ் எக்ஸ் கிரேட்டர் தேன் 15 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இப்போ இதை சால்வ் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதில் வந்து இப்போ அதே ஃபர்ஸ்ட்ல சொன்ன மாதிரி தான் ஒய்யோட வேல்யூ வந்து ஒரு 40னும் எக்ஸோட வேல்யூ வந்து ஒரு 25 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதோட நமக்கு வேல்யூ வந்து 15 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இங்கே வந்து ஒன்லி என்ன சொல்லியிருக்கிறாங்க, 15 விட பெரிய நம்பர் தான் சொல்லியிருக்காங்க. ஈவன் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு கூட கொடுக்கல. ஸோ 15 இதில் வந்து இவங்க கொடுத்துருக்க இந்த இது வந்து கரெக்ட் கிடையாது, ப்ரூவ் ஆகாது. ஏன்னா இங்கே 15 வர சான்ஸ் இருக்குது, பட் இங்கே வந்து நமக்கு ஒன்லி கிரேட்டர் தென் மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ தேர்ட் இது பார்த்துடலாம். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒய் மைனஸ் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 15 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த இதுபடி அந்த ஈக்குவல் டு அப்படிங்கிற இந்த வேல்யூ இது வந்து நமக்கு ப்ரூவ் ஆகிடும். பட் லெஸ் தென் வேல்யூவா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னா இப்போ ஓகே இந்த 40 விட ஒரு சின்ன நம்பர் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 35 அப்படின்னு எடுத்துருக்கேன்னு வச்சுக்கலாம். அதே இது இந்த 25 விட ஒரு பெரிய நம்பர் ஆர் இல்லைனா ஓகே இந்த 25 கூட நம்ம எடுத்துக்கலாம். இதை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வேல்யூ வந்து 10 அப்படின்னு கிடைக்கும். இதே நம்ம இந்த இடத்துல 40 ஓகே ஒரு 39 அப்படின்னு எடுத்துகிட்டு இந்த 25 மைனஸ் பண்ணால் கூட நமக்கு வந்து ஆன்சர் வந்து
14 கிடைக்கும் சோ நாம என்ன வேல்யூ கொடுத்தாலுமே அந்த 15 ஐ விட சின்ன வேல்யூ தான் கிடைக்கும் ஏனா இது வந்து இருக்குறதுலயே இதுதான் மேக்ஸिमम வேல்யூ இருக்குறதுலயே இதுதான் மினிமம் வேல்யூ இது ரெண்டை மைனஸ் பண்ணி வர அந்த 15 ஐ விட இதுக்கு அப்புறம் நம்ம இதில இருந்து என்ன வேல்யூ எடுத்து நம்ம மைனஸ் பண்ணி பார்த்தாலும் நமக்கு இந்த 15 ஐ விட சின்ன நம்பர் தான் கிடைக்கும் சோ இந்த 3rd ஸ்டேட்மென்ட் வந்து நமக்கு கரெக்ட் இதுதான் நம்ம क्वेश्चन உடைய ஆன்சர் ஓகே இப்போ இத செக் பண்ணிரலாம் ऑप्शन सी इज द राइट आंसर இப்போ நீங்க இந்த டி வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்த்தாலுமே இதுவும் வந்து ராங்கா தான் இருக்கும் இப்போ x + y இப்போ x வந்து ஒரு 25 னும் y வந்து ஒரு 40 இத வந்து எடுத்துட்டோம்னா ஆன்சர் வந்து நமக்கு 65 கிடைக்கும் பட் இங்க வந்து ஆல்வேஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு சொல்லி இருக்காங்க இப்போ வந்து இதே நம்ம x வந்து அதே 25 னும் y ஓட வேல்யூ வந்து இந்த 40 ஐ விட ஒரு சின்ன நம்பர் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா லைக் ஒரு இத வந்து ஒரு 30 அப்படிን எடுத்துக்கிட்டோம்னா 30 + 25 வந்து நமக்கு 55 தான் கிடைக்கும் அதாவது சம் டைம்ஸ் வந்து நமக்கு லெசர் வேல்யூவும் கிடைக்குது அதனால இந்த ஸ்டேட்மென்ட் வந்து ராங் தான் சோ நமக்கு எக்ஸாக்ட் ஆன்சர் வந்து c தான் இப்போ வந்து நம்ம 20th சம் பார்க்கலாம் Anna was born 4 years after her parents' marriage. Her mother is 3 years younger than her father and 24 years older than Anna, who is 13 years old. At what age did Anna's father get married? இதுல வந்து ஏனா அப்படிங்கற ஒரு பொண்ணு வந்து அவங்க அப்பா அம்மா கல்யாணம் முடிஞ்சி 4 வருஷம் கழிச்சு தான் பிறந்திருக்காங்க. அவங்க அம்மா வந்து அவங்க அப்பாவை விட 3 வயசு சின்னவங்க. அதோட அந்த பொண்ணை விட 24 வயசு பெரியவங்க இப்போ அந்த பொண்ணோட வயசு வந்து 13 அப்படினு கொடுத்திருக்காங்க அப்போ அந்த பொண்ணுடைய அப்பா வந்து எந்த வயசுல கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படினு சொல்லி ஒரு क्वेश्चन கேட்டிருக்காங்க ஓகே இந்த क्वेश्चन இப்போ எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம் இப்போ இந்த ஏனாவோட ஃாதரோட ஏஜ் வந்து x அப்படினு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம் ஏனாக்கு வந்து இப்போ வந்து ஏனாவோட ஏஜ் அவங்க வந்து இப்போ 13 வயசு அப்படினு சொல்லி இருக்காங்க அவங்க அம்மா வந்து அவங்களை விட 24 வயசு பெரியவங்க சோ அவங்களுடைய மதரோட ஏஜ் வந்து என்னவா இருக்கும்னா +24 இதோட 24 ஆட் பண்ணோம்னா நமக்கு வந்து 37 இவங்களுடைய ஏஜ் பிரசன்ட்ல ஆனா இப்போ இதே ஏனா வந்து பிறக்கும்போது அதாவது அவங்களுடைய ஏஜ் வந்து 0வா இருக்கும்போது அவங்க அம்மாவோட ஏஜ் என்னவா இருக்கும்னா 24ஆ இருக்கும் இது வந்து 24 ஏனா பிறக்கும்போது அவங்களுடைய ஏஜ் வந்து 24 இந்த 24ங்கிறது என்னன்னா அவங்க மேரேஜ் ஆகி 3 வருஷம் கழிச்சு மேரேஜ் ப்ளஸ் ஒரு 3 இயர்ஸ் ஒரு மேரேஜ் ஆகி ப்ளஸ் ஒரு 4 இயர்ஸ் கழிச்சு தான் இவங்களுடைய ஏஜ் வந்து 24 அப்ப அவங்களுக்கு மேரேஜ் ஆகும்போது என்ன ஏஜ் இருந்திருக்கும் அகைன் இது வந்து 20ஆ இருந்திருக்கும் ஏனாவோட ஃாதர் வந்து அவங்க அம்மாவை விட 3 வயசு பெரியவங்க அப்படினு கொடுத்திருக்காங்க சோ அவங்க அம்மாவோட அந்த மேரேஜ் ஆகும்போது அவங்களுடைய ஏஜ் 20னா அவங்க அப்பாவோட வயசு ப்ளஸ் 3 அவங்க அப்பாவோட ஏஜ் வந்து 23ஆ இருக்கும் சோ இப்போ இது வந்து ஆன்சர்ல செக் பண்ணிடலாம் ஆப்ஷன் B இஸ் தி ரைட் ஆன்சர் Thank you for watching.